நேபாளத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட உள்துறை அமைச்சரை மீண்டும் பதவியில் அமர்த்த வலியுறுத்தி RSP கட்சி அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக பதவி விலகியுள்ளனர். நேபாள பிரதமர் பிரச்சண்டா தலைமையிலான அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்த ராஷ்டிரிய சுதந்திர கட்சியின் தலைவர் ரபி லாமிசானே குடியுரிமை பிரச்சினை காரணமாக அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் அவர் கடந்த மாதம் மீண்டும் குடியுரிமை பெற்ற பிறகும் அமைச்சரவையில் சேர்க்காமல் பிரதமர் பிரச்சண்டா தாமதித்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து RSP கட்சியின் சார்பில் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள அமைச்சர்கள் பதவி விலகுவதாக அக்கட்சியின் தலைவரான ரபி லாமிசானே அறிவித்துள்ளார். இதனால் பிரச்சண்டா தலைமையிலான அமைச்சரவைக்கு திடீர் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. நேபாள ஆளும் கூட்டணியில் RSP கட்சி 4வது பெரிய கட்சியாக இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது.